ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் லக்னாதிபதி ஆகிறார். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் உச்சம் பெறும் இடம் மீன ராசி, சுக்கிரன் நீச்சம் பெறும் இடம் கன்னிகா ராசி. ரிஷப லக்னத்தில் இவரே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். எனவே முழு யோகாரங்கள் என்றோ முழு சுமர் என்றோ நாம் சொல்ல இயலாது. லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று திசை நடத்தினால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அழகிற்கு அதிபதியான சுக்கிரன் ஜாதகரை அழகாக எந்த காரியத்தையும் செய்ய வைப்பார். அழகாக உடை உடுத்துவார். பெண்களாக இருந்தல் நகை ஆடை அலங்காரத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்வர். அழகான கார் வீடு என அமையும். தொழிலும் நன்றாக நடக்கும். உத்தியோகம் மனதிற்கு பிடித்த விதத்தில் அமையும். துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் நன்மை செய்தாலும் அதன் அளவு குறையும். ஏனென்றால் ரிஷப லக்னத்துக்கு ஆறாம் வீடு சுக்கிரன். ஒரு சில நோயின் தாக்கம் ஏற்படும். ஆறாம் வீடு நோயை குறிக்கும் இடமாகும். பெண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கும். ஆண்களாக இருந்தால் யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். எனவே இந்த வீட்டில் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் நோய் இந்த திசையில் சுக்கிரன் திசை நடக்கும் போது கட்டாயம் வரும். மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்றால் பிரபல யோகத்தை செய்யும். காரணம், ரிஷப லக்னத்திற்கு இந்த இடம் லாபஸ்தானம். எனவே லாபத்தை அள்ளி அள்ளி அபரிமிதமாக கொடுப்பார். சுக்கிரன் பலம் இழந்து காணப்பட்டால் நல்ல பலம் நல்ல நம்மளுடைய நல்ல பலன் கிடைக்காது. அதாவது சுக்கிரன் கன்னியில் நீச்சமானால் நல்ல பலன் கிடைக்காது. 3, 8, 12 போன்ற இடங்களில் மறைந்தாலும் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் சிம்மத்தில் நின்று திசை நடத்தினால் நல்ல பலனையே செய்யும். ரிஷப லக்னத்திற்கு 4வது இடம் சுகஸ்தானம். ரிஷப லக்னத்திற்கு 4வது இடம் சுகஸ்தானம் என்பதால் அங்கு சுக்கிரன் இருந்தால் அழகான வீடு கட்டுவர். சுக்கிரனுக்கு 4வது இடம் சூரியன் பகை வீடு என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் சுகஸ்தானம் அல்லவா, அழகான வீடு கட்டுவர். சுக்கிரன் சாதகமாக உள்ளவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் போன்றவற்றை வைத்து நடத்தலாம். அழகு பொருட்களை விற்பனை செய்யலாம். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சாதகமாக இருந்தால் அழகாக பேசுவர். யாருக்கு லக்னத்துக்கு 2வது இடத்தில் சுக்கிரன் இருக்கிறாரோ, சாப்பாட்டு பிரியர்கள், வேண்டியதை கேட்டு வாங்கி சாப்பிடுவர், இனிமையாக பேசுவர், சிக்கனமாக இருப்பர். ஆகவே சுக்கிரன் எப்பொழுதுமே மகாலட்சுமியுடைய கடாட்சம். சுக்கிரன் பலம் இழந்து இருப்பவர்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடலாம். நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். பெருமாள் கோயிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு சென்று தீபம் செய்யலாம், நடத்தலாம், தீபம் ஏற்றலாம். பசு மாட்டுக்கு அகத்தை கீரை வாங்கி கொடுங்கள். ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்றால், லட்சுமிகரமாக இருக்கிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம்? சுக்கிரனுடைய உழைப்பு. கலஸ்திரகாரகன் என்போம். 7வது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கலஸ்திரகாரகன், அடிக்கடி கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வரும், தாம்பத்திய சுகம் குறையும் என்று சொல்வோம். ஆகவே சுக்கிரன் ஜாதகம் பார்க்கும்போது குரு சனி செவ்வாய் சுக்கிரனை பார்க்க வேண்டும். குரு பகவானுடைய அனுசரணை இல்லாமல் திருமணமாகாது, குழந்தை குட்டிகளை பெற முடியாது. சனி பகவான் ஆயுள்காரகர், செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானாதிபதி. செவ்வாய் நீச்சமானாலோ பகை பெற்றாலோ மறைந்து விட்டாலோ குடும்பம் நன்றாக இருக்காது. சுக்கிரன் இனிமையான கிரகம், கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆகவே மீனராசியில் உச்சம் பெற்றால் தொழில் செய்யலாம். குரு பார்வை பெற்றால் நல்ல தொழில் செய்யலாம். ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தமான அழகு பொருட்கள் விற்கலாம். ஆகவே ரிஷப லக்னத்துக்கான பலன்கள் இதுதான். பலம் குறைந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நிறைவரும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். நன்மைகள் நிறைவரும்.